டபுள் டக்கர் மீரா மார்த்தி ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டிரெக்டரு நிறையா வந்து பார்த்திங்கன்னா குறும்படங்கள் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ இப்போ வந்து ஃபீச்சர் ஃபிலிம் ஒன்று பண்ணுறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு விஎஃப்எக்ஸில் ஒரு இமேஜ் கொண்டு வந்திருக்காங்க அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அது அது வெறும் க்யூட் மட்டும் கிடையாது அதில் வந்து வந்து பாவம் புண்ணியம் அந்த கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு அது விளையாடுறது மாதிரி வந்து சி அது வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து உனக்கு உங்களுக்கு விஷன் வேணும் விஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவர் பேசுகிறதுக்கும் ஹீரோ பேசுகிறதுக்கும் அது கரெக்டாக அது இதுக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமிங் சென்ஸ் இருந்தால் தான் வந்து அது கரெக்டாக நடக்கும் ரொம்ப நேச்சுரலாக அந்த விஷயத்த வந்து ரொம்ப அழகாக இன்கார்ப்ரேட் பண்ணியிருந்தார் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதாவது வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறத ஒரு பாட்டுக்குள்ளே ஏதாவது வரும் இல்லை பாம்பு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு மாடியில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதோட சரி அவ்வளோதான் முடிஞ்சிருக்கும் பட் இது அப்படி அப்படி இல்லாமல் அது அது ப்ராப்பர் கேரக்டர்ஸாக அது வர்றது அப்படிங்கிறது அதுலேயும் வந்து சின்ன சின்ன மாடுலேஷன்ஸு சூர்யாண்ண மாதிரி ரஜினி சார் மாதிரி கமல் சார் மாதிரி இந்த மாதிரி லட்சம் லட்சின மாறி பேசுகிறதெல்லாம் பார்த்துனா ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாயபிளாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் படத்தில் தீரஜ் தீரஜ் வந்து பார்த்தீங்கன்னா போதையரி புத்தி மாதிரி அப்படின்ட்டு அந்த படத்துக்கு வந்து அதில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோவாக நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி வந்திருக்கு என்னென்னா எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் வந்து இன்னும் பெட்டராக தெரியுது இன்னொன்று வந்து டயலாக்ஸ் டெலிவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு வந்து வேலை செஞ்சிருக்குற அப்படி சும்மா வந்து நானும் படம் நடிக்கிறேன் அப்படின்ட்டு நடிக்கிற இல்லாமல் அதுக்கான ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணது வந்து நம்மளால தெரியுது ஒரு ரெண்டு ஷேடு கேரக்டர் சின்ன டிஃப்ரென்ஸ் கமர்ஷியல் படம் தானே அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து எடுத்து முன்னாடி வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஷாரா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து காமெடி பண்ணியிருக்காங்க நம்ம கருணாகரன் இவங்க எல்லோரும் வந்து காமெடி கோவை சார்லா மேடம் எல்லோரும் நிறையா நிறையா ஒரு பட்டாளமே இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க ஒரு சில இடங்களில் வந்து ஒர்க் ஆகுது ஒரு சில இடங்களில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது யாஷிகா ஆனந்த் இவங்கெல்லாம் வந்து உள்ளே வர்றாங்க ஐட்டம் சாங்ஸ் இதெல்லாம் இருக்குது எதுக்கு ஐட்டம் சாங் அப்படின்னே தெரியல அது வந்து விட்ருக்கலாம் அது ஆக்சுவலாக வந்து லி அங்கே சில இடங்கள்லாம் வந்து அந்த சாங் தேவையே இல்லாத இடங்கள்லாம் வந்து சாங் உட்காந்துருக்குது ஸோ அது ஒரு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் படமா வந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹார்ம்லெஸ் படங்க சும்மா அப்படி ஜாலியா அப்படி போற ஒரு 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 படம் தான் ஆனா என்னன்னா நிறைய கேரக்டர் உள்ள கொண்டு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு ஒரு மாதிரி குழப்படியாயிருது எந்த பக்கம் போகுது அப்படின்னு புரியும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடுவிட்டு கூடு போயிடற மேட்ருன்னு வச்சுக்கலேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் க்ரியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து என்ன ஏதுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக புலப்படும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அதே மாதிரி சில இடங்களில் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க பட் ஆனால் பட் அது காமெடியான விஷயம் கிடையாது என்னன்னா இப்போ ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் ஆப்ரேட் ஆகி சம்திங் அவங்க ஜென்டர் மாறுறாங்க அப்படிங்கிற விஷயத்த காமெடி காமிக்கலாம் பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாறுறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காட்டினா அது ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது அது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிறது ஓவரால் ஒரு என்டர்டெய்னருங்க ஒரு 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 ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் எது பிரச்சனை அப்படின்னா இந்த ஓவர் டூ ஆஃப் அந்த அந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு பிளாட் இப்படி ஒன்று இங்கே ஒன்று இங்கேன்னு போய்ட்டே இருக்குது இது எல்லாம் ஒரு நேர்கோட்டில் பயணிச்சிருந்தால் இது வேறு மாதிரி ஒரு படமாக வந்து மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலுமே ஒரு என்ஜாயபிள் டீசெண்டான ஒரு என்டர்டெய்னர் ஒரு ஒரு என்டர்டெய்னர் இது ஃப்ரீயாக இருந்தால் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஜாலியாக சிரிக்கிறதுக்கான அந்த லெஃப்ட் ரைட்டை பார்த்திங்கன்னா அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு ஜாலியாக ஒரு ஒரு ஆறு மணி நேரம் முக்கால் மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ஜாலியாக விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பேஸாக இந்த படம் அமையும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்